தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையின் கடைசி நாளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையின் நிறைவு நாளில் கோவை தொகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா திராவிட மாநிலரசு. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழே இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் கிட்டத்தட்ட 80,000 குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்கம்மா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் போட்டியிடும் கோவை தொகுதியில் வாகன பேரணி சென்று ஆதரவு கோரினார். நாம் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். மற்ற 2 கட்சிகளும் பிரச்சனையை உருவாக்குவதற்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். 25 ஆண்டு கழித்து 2047 வரும் பொழுது இந்தியாவுடைய முதன்மை நகரமாக இது இருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை புரசைவாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற சீமானும் அவன் பிள்ளைகளும் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவார்கள். இந்த அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் இந்த வீதிக்கு வருவான். விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட திருப்பரங்குன்றம் பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது மகனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது வேட்பாளர் விஜய பிரபாகரிடம் வெற்றி வேலை கொடுத்து வாழ்த்து கூறினார். போரில் வென்றுவா என்று சொன்னார்களோ அது போல விஜய பிரபாகர் அவர்களுக்கு தாயாக சக்தியாக இந்த வேலை கொடுக்கிறேன். தூத்துக்குடி தொகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட கனிமொழி 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு குறைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலையை கூட அது காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்த பொழுது கொண்டு வரப்பட்டதுங்கிற காரணத்துக்காக நிறுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நிதி ஒதுக்கறத குறைச்சு கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா யாருக்குமே 100 நாள் வேலை கிடையாது. பாமக தலைவர் அன்புமணி தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் தனது மனைவி சௌமியாவுக்கு ஆதரவு திரட்டினார். திமுக கூட்டணி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவன் சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக கூட்டணியில் தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன், ராமநாதபுரத்தில் களமிறங்கியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டனர். தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயவர்தன் ஆகியோரும் தங்களுக்கு ஆதரவு திரட்டினர்.